ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஓம் ஸ்டைல் ஆர்டிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக வெல்லம் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்காக நான் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கோதுமையும் கால் கிளாஸ் புழுங்கல் அரிசியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஊற வச்சதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அதை அரைகிற கேப்பில் நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கலாங்க. வெள்ளம் பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு தொட்டு ரெண்டு கையால் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும். அப்படி வந்தாவே பாகு ரெடின்னு அர்த்தங்க. இப்போ நம்ம கோதுமையும் அரிசியும் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கினாவே போதும். இப்போ நான் வேர்க்கடலையை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கத கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணுறேங்க. அப்போது தான் வந்து பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் வெள்ளப்பாகு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். வெள்ளப்பாகு வந்து மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி கரண்டியில் கலக்கிட்டே வரணும். இந்த மாவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம பணியார சட்டி வச்சு பொறிச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சோன்னா மாவு பார்த்திங்கன்னா புளிச்ச வாசனை வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பணியாரத்துக்கு தேவையான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் பணியாரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பணியார சட்டியில் ஆயில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஒரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஊற்றி நம்ம பணியாரத்தை பொறிச்சு எடுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இது பொறிக்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்வீட் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் ஸ்வீட் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். பொறிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரித்து பாருங்கள். நம்ம குறை குறை நச்சுருக்கிறதுனால இது எப்படி உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அன்பாய் சமீபம் அனைவருக்கும் பகிர்வோம். டாடா பாபா.